அவங்களுடைய விருப்பம், அவங்க கர சேவைக்கு தான் ஆளெலாம் அனுப்பிச்சாங்க. கலைஞர் வந்து ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணா, அதாவது இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை. ஒரு பக்கம் சேகர் பாபு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசாக கொடுக்கிறார், நாம் பார்த்தோம். அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில்னு சொல்கிற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம். ஆனால் எத்தனை கோயில் அடித்தாங்க ஆட்சிக்கு வந்த புதிதிலே? எத்தனை கோயில் அடித்தாங்க? எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க? அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமாக கோயில் இடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இடிக்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறக்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை. அதே நேரத்தில் இந்த ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுது, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யார் கட்டலிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்டில், இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில், கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின் படி இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோயிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க, குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமனிக்கு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிக்கணும், என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னு என்ன பதில் சொல்கிறதுங்கண்ணா? அண்ணா, அதாவது இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை. ஒரு பக்கம் சேகர் பாபு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசாக கொடுக்கிறார், நாம் பார்த்தோம். அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில்னு சொல்கிற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம். ஆனால் எத்தனை கோயில் அடித்தாங்க ஆட்சிக்கு வந்த புதிதிலே? எத்தனை கோயில் அடித்தாங்க? எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க? அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமாக கோயில் இடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இடிக்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறக்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை. அதே நேரத்தில் இந்த ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுது, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யார் கட்டலிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்டில், இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில், கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின் படி இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க, குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமனிக்கு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிக்கணும், என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னு என்ன பதில் சொல்கிறதுங்கண்ணா?